மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து மண் பயனுற வேண்டும் என்ற லட்சிய முழக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஒளி பொருந்திய மணிமாலையை வைத்து சகுனிக்கு முன்பாக பந்தயத்திலே பணயம் வைத்து தருமன் சூதாட்டத்திலே தாயம் உருட்டுகிற அந்த விளையாட்டிலே விளையாண்டு கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியினை பார்த்தோம். அந்த ஒளி பொருந்திய மணி மாலையை சகுனி கண் இமைக்கும் நேரத்திலேயே வெற்றி பெற்று அந்த மணிமாலையை தன் பக்கம் ஈர்த்து கொண்டான் என்ற செய்தி வரை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இழந்த தருமன் அத்தோடு விடவில்லை. தன்னிடத்திலே செல்வ வளங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மேலும் சில பந்தய பொருள்களை தொடர்ந்து பணயமாக வைத்துக் கொண்டிருந்தான். 1000 குடங்கள் நிறைய பெற்ற, 1000 குடங்களிலே உள்ளே பொற்காசுகள் நிறைய பெற்ற 1000கணக்கான குடங்களை எல்லாம் பணயமாக வைத்து, இது என்னுடைய தனம், என்னுடைய பொருள், என்னுடைய செல்வம், இதை நான் பணயமாக வைக்கின்றேன் என்று தருமன் அந்த துணிச்சலோடு உதிஷ்டிரன் அங்கே சகுனிக்கு முன்பாக 1000 பொற்காசுகள் நிறைந்த குடங்களை பந்தயமாக வைத்து விளையாண்டான். மாய சூது படைத்த சகுனி அதையும் தன் வசமாக்கினான், அவற்றையும் தன் வசமாக்கினான். பொற்காசுகள் நிறைந்த, பொன் நிறைந்த அந்த 1000கணக்கான பொற்குடங்களையும் தன் வசம் ஆக்கி கொண்டான். மேலும் உதிஷ்டிரன் துணிச்சலோடு தைரியத்தோடு, எப்படியும் விதி நம்மை இழுத்து கொண்டு செல்கிறது என்பதனை அறிந்திருந்தும் கூட, அதற்கு மேலும் அவன் பணயமாக 8 குதிரைகள் இழுத்து செல்லக்கூடிய பொன்னாளாகிய தேரினை பணயமாக வைத்தான். இந்த தேர் யாருடைய, யார் கொண்டு வந்து தந்த தேர்? பொற்றளம் தேர் ஒன்று வாணிகன் கொண்டு விடுத்தது என்று ராஜசூய யாகத்திலே துரியோதனன் பார்த்து விட்டு பொறுமிய தேர், வாளிகனால் கொண்டு வரப்பட்ட தேர். இப்படி வாளிகன் பல்வேறு விதமான செல்வங்கள் ராஜசூய யாகத்திலே கொட்டி கொண்டிருக்கிறார்களே, எல்லோரும் கரம் கட்டி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் புகழ் தட்டி கொண்டிருக்கிறார்களே என்று பொறுமிய வேளையிலே வாணிகன் கொண்டு வந்த தேரை பார்த்து சகுனியிடம் பின்னர் பொறுமுகிற பொழுது, விம்முகிற பொழுது, விசும்புகிற பொழுது, அழுகிற பொழுது, இப்படி அவர்களுக்கு பதவிகளும் பவிசுகளும் மரியாதைகளும் போற்றுதல்களும் கூடிக்கொண்டே இருக்கிறதே, பொற்றளம் தேர் ஒன்று வாணிகன் கொண்டு விடுத்தது என்று துரியோதனனால் பொறாமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த அளவிற்கு அதிசயிக்கத்தக்க 8 குதிரைகள் இழுத்து செல்லக்கூடிய பொன்னாளாகிய தேரை வைத்து ஆட்டத்திற்கு முன்பாக பணயம் வைத்தான் உதிஷ்டிரனாகிய தருமன். தாயம் உருட்டினார்கள். அந்த தேரையும் சகுனி வென்றுவிட்டான். எப்படிப்பட்ட தேர்? வாளிகன் தந்ததோர் தேர்மிசை ஏறி, எந்த தேரிலே ஏறி அஸ்தினாபுரம் வந்தார்கள்? அந்த வாளிகனால் கொண்டு வந்து தரப்பட்ட, பரிசளிக்கப்பட்ட தேர். அப்படிப்பட்ட தேரையும் இப்பொழுது தருமன் சூதிலே தோற்றுவிட்டான். 1000 குடம் பொன்களை சூதிலே தோற்றான். அதற்கு முன்பாக ஒளி பொருந்திய மணிமாலையை தோற்றான். 8 குதிரைகள் இழுத்து செல்லக்கூடிய பொன்னாகிய தேரையும் இப்பொழுது இழந்து நிற்கிறான் உதிஷ்டிரன் என்பதனை, தருமன் என்பதனை மகாகவி பாரதி நமக்கு கவிதையாக தருகின்றார். 1000 குடம் பொன் வைத்தே ஆடுவோம் இது என்றான். மாயம் வல்ல மாமன் அதனை வசம் அது ஆக்கிவிட்டான். பாயுமா ஓர் 8டில் செல்லும் பாரமான பொற்சேர் தாயம் உருட்டலானார். அங்கே சகுனி வென்றுவிட்டான் என்று மகாகவி பாரதி சகுனியினுடைய அந்த சூது, மாயச் சூதுக்கு கிடைத்த வெற்றியினையும்,
தைரியம், துணிச்சல், கல்வி அறிவு, ஆற்றல், மதிநுட்பம், கூர்த்த மதி இவையெல்லாம் இருந்தும் கூட சூதாட்டத்திலே தொடர்ந்து தோற்று வருகிற தர்மனுடைய நிலையையும் மகாகவி பாரதி சொல்லுகின்றார். வியாச பாரதத்திலும் இந்த காட்சி உண்டு. வியாச பாரதத்தை அடியொற்றியே இந்த காட்சிகளை எல்லாம் எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர் பாரதி நம் கண்முன்னே வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் யோசிப்பதற்கும் எழுதி வைத்திருக்கிறார். வியாச பாரதத்திலே வாளிகனுடைய தேரை பற்றி சொல்லுகிற பொழுது 1000 தேர்களுக்கு சமமானது. இந்த ஒற்றை தேர், பொன்னாளாகிய தேர், 8 குதிரைகளால் இழுத்துச் செல்லப்படக்கூடிய இந்த கலைநுட்பம் வாய்ந்த இந்த பொற்றேர் 1000 தேர்களுக்கு சமம் என்று வியாச பாரதத்திலே வியாசர் குறிப்பிடுகிறார். புலித்தோளால் மூடப்பட்ட தேர், அழகான சக்கரங்கள், பொன்னாளாகிய அழகான சக்கரங்கள், சதங்கையினுடைய சதங்கைகள் கட்டப்பட்ட மாலையை கொண்ட தேர். மேலும் சொல்லுகின்றார் வியாசர், அந்த தேர் 8 குதிரைகளால் இழுத்து வரப்படுகிற பொழுது மேகத்திலே ஏற்படுகிற இடி முழக்கத்தை போல, இன்னும் ஏன் ஆர்ப்பரிக்கிற கடலின் ஒளியை போல இருக்கும் என்று அந்த சத்தத்தை குறிப்பிடுகிறார் வியாசர் வியாச பாரதத்திலே. எல்லா தேசங்களிலும் பழக்கமுடைய, எல்லா தேசங்களிலும் ஓடக்கூடிய ஆற்றல் வாய்ந்த குதிரைகளை வைத்து இயக்கக்கூடிய தேர் என்று அந்த தேரை பெருமைபட சொல்லியிருக்கிறார் வியாசர் என்று பார்க்கிறோம். பாரதி எப்படி சொல்லுகின்றார், 1000 குடம் பொன் வைத்தே ஆடுவோம் இது என்றான் மாயம் வல்ல மாமன் அதனை வசம் அது ஆக்கிவிட்டான் பாயுமா ஓர் எட்டில் செல்லும் பாரமான பொற்றேர் தாயம் உருட்டலானார் அங்கே சகுனி வென்று விட்டான் என்று பாரதி சொல்லுகிறார். இப்படி வியாச பாரதத்தினுடைய வழிவுற்றிய அடிவுற்றிய பாரதியினுடைய வரிகள் நமக்கு நெற்றிலே பொட்டு வைத்தார் போல, சிகரம் வைத்தார் போல, சந்தங்களால் சொந்தம் கொண்டாடுகிற கவிதைகளை வைத்து பாரதி பாஞ்சாலி சபதத்தை நகர்த்தி கொண்டு செல்லுகின்றார். தருமன் சகுனியிடம் எவ்வாறெல்லாம் தோற்றுக் கொண்டிருக்கிறார், வாழ்விலே வெற்றிகளையே சந்தித்து வந்த வீரன், பஞ்சபாண்டவர்களை தன் கைக்குள்ளே வைத்திருக்கிற ஆற்றல் வாய்ந்த உதிஷ்டிரன் இப்பொழுது சகுனிக்கு முன்னால், சகுனியாகிய விதிக்கு முன்னால், சகுனியாகிய அந்த மாய தோற்றத்திற்கு முன்பாக ஒவ்வொன்றாக தோற்று வருகிறான். முதலிலே ஒளி பொருந்திய மணிமாலையை தோற்றான். 1000 பொற்குடங்களில் இட்டு நிரப்பப்பட்ட பொற்காசுகளை இழந்தான். 8 குதிரைகளால் இழுத்து வரப்பெற்ற பொற்சேரை இழந்தான். இப்படி ஒவ்வொன்றாக இழந்து வருகிற தருமன் மேலும் என்னென்ன பொருளையெல்லாம் இழக்க காத்திருக்கிறானோ தெரியவில்லை. என்னென்னவற்றை விதியின் பார்ப்பட்டு விதிவசத்தால் ஊழ் வினையால் உறுத்து வந்து ஊட்டுகிற காரணத்தினால் எவற்றையெல்லாம் பணைய பொருளாக வைத்தான், என்ன நடந்தது என்பதனை தொடர்ந்து நாம் காண இருக்கிறோம். நாளை காண்போமா? நன்றி வணக்கத்துடன் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்.